வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, நம் சகோதரர் ஒரு 19 வயது சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதை வேக வேகமாக பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன் அண்ணா, என்னுடைய பெயர் நான் சொல்லலை, இமெயில் அனுப்பியிருக்காரு. 19 வயசு, நான் உங்களை ஃபாலோ பண்ணுகிறேன். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்தேன். ஆனால் அந்த பெண்ணுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு, பிரிந்து விட்டோம். இப்போது எனக்கு ஆன்மீகத்தில் விருப்பம், ஆன்மீக வழியில் செல்கிறேன். ஆனால் அந்த பெண் என் பக்கத்து வீடு. அந்த பெண்ணை பார்க்கும் போதோ அல்லது குரல் கேட்கும் போதோ மிகுந்த கவலை பயம் வருகிறது. எப்போதும் உடல் சோர்வாகவே உள்ளது. என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அடிக்கடி அந்த பெண்ணை பார்க்கும் சூழல் வருகிறது. நான் மாடர்ன் மோடில் இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை. வாழ்க வளமுடன். பார்க்கின்ற பெண்ணை பாராது அகன்று போய் ஓர்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி மூலத்தை சேர்க்கின்ற யோகி சிவயோகிதானே. அது முழுமையா இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று பாடல், இது ஏன் சொல்றேன், திருமூலர் சொன்ன பாடல் நான் சொல்றேங்க. பெண்ணை மறளைவிட்ட தூது என்று என்ன காதலாகிய காமம் கழிந்திடும். ஆச்சுங்களா, இது மாதிரி நீங்க வந்து உண்மையிலேயே உங்கள் 19 வயசுல உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு ஒன்றும் காலங்கள் இருக்கு. இந்த வருடம் இந்த சமயங்களில் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டிய காலம். கல்வி, வேலை வாய்ப்பு, இது போன்ற விஷயங்களில் உங்களோட முழு கவனமும் இருந்தால் மட்டும்தான் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த வயசு வந்து ஒரு பீக்கான வயசு. உங்கள் திசை ஆற்றலை மேலே கொண்டு வர்றதில் இருக்கணும் ஒழிய கீழே இனப்பெருக்க செயல்பாடுகளுக்குள்ள போகிற அந்த மிருக குணங்களுக்குள்ளே சிக்கிடக்கூடாது. ஆச்சுங்களா, இப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஸ்பெஷலாக, ஆச்சுங்க, உங்களுக்காக சொல்கிறேன். 19 வயசு உங்களுக்கு, அதனால சொல்கிறேன். ஒரு பெண் வந்து யமனால் அனுப்பப்பட்ட தூதுன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு யமனே வர்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆச்சுங்களா, நீங்கள் பார்க்குறீங்கன்னா யமனே வர்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, கேட்டீங்கன்னா யமன் குரல் கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த காதல் போய், காதலே ஒரு காமம் தான், அந்த காமம் போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும். ஆச்சுங்களா, சாதலே இல்லை பார் திருமூலர். இந்த இந்த பெண் மேலே இருக்கிற அந்த ஆசையை குறைச்சிட்டா, அந்த அந்த இல்லாமல் இருந்தால் சாதலும் இல்லை சதகோடி ஆண்டிலும்னு திருமூலர் சொல்லுவார். அப்போது நீங்கள் இது ஒரு நாளில் நடக்குமா அப்படின்னு இல்லை. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், உன் கனவில் அவள் வருவாள், உன்னை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள் அப்படின்ட்டு அந்த காலத்து பாடல்களே சொல்லியிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து முடிஞ்சு போச்சு, நீங்களுக்கு வெளியில் வந்துட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை வேண்டான்றச்சு, நீங்களே வேண்டான்றச்சு. ஆனால் அப்புறம் நீங்கள் இப்போ உழப்பிட்டு இருக்கிறது பூரா நீங்கள் தான் உங்களுக்குள்ளே உழப்பிட்டு இருக்கீங்க. ஆச்சுங்களா, உங்களுக்குள்ளாக நீங்களே உழன்று கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்களா, உங்களுடைய கர்மாஸ் வந்து உங்களை புஷு 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 புஷுன்னு தூண்டிகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் இடம் மாறுதல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் பிரம்மச்சரியத்து விந்துஜயம் பயிற்சி நீங்கள் செய்யுங்க. மாடர்ன் மோடில் 19 வயசில் நீங்கள் எல்லாம் ஹீலர்ஸ் மோடில் இருக்கலாம். சரிங்க, ஃபைனல் ஸ்டேஜ் செய்யலாம். ஏன்னா இதே வாய்ப்பு, இந்த டைமில் நீங்கள் ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் நல்லா பண்ணீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உடலும் மனமும் நல்லாயிருக்கும். உடல் அடிக்கடி சோர்வாக இருக்குன்னு சொல்கிறீங்க. உடல் சோர்வுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது நம்ம இப்போ ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்குமே முடியாது. அது நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கிறீங்க, என்ன மாதிரியான உங்களுடைய உடல் நலம் என்ன நிலையில் இருக்குது, எந்த மாதிரியான மக்களோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எல்லாமே காரணம். அது உங்களுக்கே தெரியணும். இப்படியெல்லாம் இருந்தால் நான் சோர்வாக இருக்கிறேன்னு அதுலேருந்து நீங்கள் விலக தெரியணும். விலகி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரொட்டீன் கரெக்டாக இல்லைன்னா, காலையில் மதியம் மாலை எல்லா நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் ஆயினும் நீங்கள் உடற்பயிற்சி கூட செய்யாமல் இருந்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் யோக பயிற்சி கூட நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உடல் சோர்வாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதுக்கெல்லாம் பயிற்சிகளில் நீங்கள் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிங்க. பயிற்சிகளில் கவனம், உங்களுக்குள்ளே கவனம் செலுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்கும் உயிரில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்குள்ளே உயிர் இருக்குல்ல, சிவனே இருக்காரல்ல. அப்போது தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகன்மாயேன்னு நம்முடைய ரமணர் சொன்ன மாதிரி, நீங்கள் வெளியில் பார்க்குறது உங்களை தான், நீங்கள் உங்களை தான் பார்ப்பீங்க. உங்கள் ஆற்றல் வெளியில் போனால் தான் நீங்கள் அவங்களை கவனித்தே பார்ப்பீங்க. கரெக்டாக உங்கள் ஆற்றல் தான் அங்கே போய் அது குரலை கேட்குது. சரிங்களா, அங்கேருந்து வர்றதெல்லாம் இல்லை. நீ இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், எவ்வளவோ விஷயங்கள் வருது. நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம கூர்ந்து கவனித்து பார்க்காத எதையாவது நம்ம பார்க்க முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் போகும். ஆனால் நம்ம ஒரு சில விஷயத்தை ஒரு பாதையில் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்முடைய ஆற்றல் போய் அதான் மாறி அதுதான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறதும் கேட்குறதும் உங்களை தான். ஆச்சுங்களா, அதில் மயங்கருக்கு என்ன இருக்குது? உங்களை தான் நீங்கள் அந்த பெண் குரலாகவும் பார்க்குறீங்க, உங்களை தான் நீங்கள் வெளி விஷயங்களையும் பார்க்குறீங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு, அது வந்து புரியறதோடு இல்லாமல் அது உங்களுக்கு ஆழமாக வெளிப்படும் விதத்தில் பயிற்சிகள் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுருங்க. 19 வயசெல்லாம் வந்து
அருமையான வயசு, அருமையான வயசு. நீங்கள் முயற்சி பண்ணுங்க, இது போன்ற விஷயங்கள்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. அதே இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் ஆண்கள் கல்விக்கு அனுப்பும்போது கூட அந்த உலகத்துலேருந்து விலகி காட்டுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. பிரம்மச்சரிய கல்வி முறைக்கு சுற்று வட்டாரத்தில் பெண்களே இல்லாத மாதிரி பண்ணி தான் எஜுகேஷன் சிஸ்டமே இருந்துச்சு. இப்போல்லாம் மாறிட்டு இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ மாறிடுச்சு. திரும்பி அங்கெல்லாம் போக முடியாது. அப்போ மனதளவுலையாயினும் நீங்கள் வந்து துறவியாக மாறிதான் ஆகணும் ஆச்சுங்களா. உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியும். உங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்கா, எல்லா விஷயமும் தெரியும். 19 வயசுனா என்ன தெரியாமல் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். மன உறுதியோடு யமன் போல் நீங்கள் நினச்சி விலகிக்கலாம். அது உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அனுப்புங்க, அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். அப்புறம் நம்முடைய மகா சிவராத்திரி ஈவெண்ட்ஸு கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு, ஒரு மாதம் கூட இல்லை. நேரடியாக வர விரும்பும் சகோதரர்கள் நான் ஃபார்ம்ஸ் அன்னைக்கு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.